போற வழியில எல்லாம் மிகப்பெரிய எழுச்சி, செல்ற இடம் எல்லாம் நல்ல கூட்டம், எல்லா இடத்துலயும் மிக எழுச்சியா மக்கள் வரவேற்கிறாங்க. முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஒரு ஒரு தேர்தல் பொழுது வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி கொடுத்து சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு வாக்குறுதி கொடுத்து செஞ்சு காட்டின தலைவர் தான் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில வந்து நம்ம தலைவர் அவர்கள் ஒரு ஒரு வாக்குறுதி இந்த 8 மாச காலத்துல, அதுவும் பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில அரசு கஜானா மொத்தமா காலி இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணும்னு தலைவர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. கொரோனா நிவாரண தொகையாக ஒரு ஒரு குடும்பத்திற்கும் 4000 ரூபாய் தருவேன்னு சொன்னார். அப்ப அதிமுக சொன்னாங்க கண்டிப்பா தர முடியாது, நிதி நெருக்கடி இருக்குன்னு. ஆனா தலைவர் ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள்லயே 2 தவணையாக 2000 ரூபாய் 2000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்தார். நேற்று தலைவர் அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார், கண்டிப்பாக விரைவில் மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். நம்முடைய தலைவர் கண்டிப்பாக சொன்னதை செய்வார், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நீங்க முறைக்கு மறுபடியும் தேர்தல் வச்சுதான் ஆகணும், 200 இடத்தை ஜெயிச்சு இருக்கும்.